எனக்கும் தமக்கும் இடையே ஏதுமில்லை. நிகழும் சம்பவங்களுக்கு அர்த்தம் கற்பிப்பது வியர்த்தமாகும் சதி. இந்த பிரமையினால் தமக்கு பலனேதும் இல்லை. சதி, நாங்கள் திரும்பிவிட்டோம். சாள கிராமத்தை எடுத்து வந்தீர்களா? இந்த வைபவத்தின் முக்கிய நிகழ்வு துளசிக்கும் சாள கிராமத்துக்கும் திருமணம். அது தவறாமல் நிகழும் வைபவம். சரி, ஆகட்டும், ஆயத்தம் செய்யுங்கள். நான் துளசியின் விவாகத்திற்கு ஆவண செய்கிறேன். எமக்கு துளசி சால கிராம திருமண கதையை சொல்வதாக கூறினீர்கள். கூறுகிறேன், அனைவரும் அமருங்கள். துளசி தேவியானவர் உலகில் பிருந்தா எனும் பெண் வடிவில் பிறந்தார்கள். அவர்கள் பரந்தாமர் விஷ்ணுவின் பெரும் பக்தையானார்கள். அவர்களுக்கு விவாகம் நடந்ததோ ஜலந்தரன் எனப்பட்ட ஒரு அரக்கனுடன். ஜலந்தரனின் அநீதிகள் தினம் தினம் பெருகத் தொடங்கின. அவன் அனைவருக்கும் உபத்திரவம் கொடுத்தான். எவருக்கும் அவனை எதிர்க்கும் வல்லமையும் இல்லை. ஏனெனில் பிருந்தாவின் விஷ்ணு பக்தி அவனை கவசமாய் காத்தது. அதனை அறிந்திருந்த ஜலந்தரன் தன் அராஜகங்களை கட்டவிழ்த்து விட்டான். அதற்கு தீர்வு காண ஒரு உபாயம் இருந்தது. பிருந்தாவின் பதிவிரதா தன்மைக்கு ஊறு செய்வது. அது மட்டுமே ஜலந்தரனை அழிப்பதற்கிருந்த ஒரே வழி. அச்சமயத்தில் ஸ்ரீ பரந்தாமர் விஷ்ணுவே ஜலந்தரன் வடிவமேற்று பிருந்தாவின் பதியாய் வாழ துவங்கினார். அக்காரணத்தால் பிருந்தாவின் புனிதம் பறிபோனது.